திமுக தேர்தல் அறிக்கையில் 20% மட்டுமே 2 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். என் மண் என் மக்கள் என்ற பாத யாத்திரையின் ஒரு பகுதியாக சேலம் மேச்சேரியில் பாஜக தலைவர் அண்ணாமலை நடைப்பயணத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து பாஜக தொண்டர்களிடையே பேசிய அவர், நிதி இல்லை என தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிவிட்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலைக்கு பேனா சிலைகள் வைக்க மட்டும் பணவு செலவு செய்யப்படுவதாக கூறினார். மேலும் ஆட்சிக்கு வந்து 3.5 லட்சம் பேருக்கு வேலை வழங்கப்படும் என அறிவித்த திமுக இதுவரை 20,000 பேருக்கு கூட வேலை வழங்கவில்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டினார்.